வணக்கம், கோயில்பட்டி பாக்கியம் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா திணை மாவு பண்ணுவோம். முருகனுக்கு உகந்த நைவேத்தியம் வந்து சஷ்டியில் வந்து திணை மாவு தான் முக்கியம். அதனால் திணை என்ன செய்யணும்னா திணை வந்து திணை அரிசி அது திணை அரிசி இது பண்ணி நல்லா களைஞ்சி களைஞ்சி வந்து நல்ல வாணலியில் வச்சு நல்லா அரிசி வைக்கிற மாதிரியே வறுக்கலாம். சூப்பராக வறுத்துட்டு அது மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணி சலிச்சுட்டு அந்த மாவை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம சத்து மாவாகவும் சாப்பிட்லாம், உருண்டையாகவும் பிடிச்சி பண்ணலாம். திருச்செந்தூரில் முந்திலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் திணை மாவு வெள்ளம் தேன் கலந்து தான் அதை எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போவும் கொடுத்துட்ருப்பாங்க, ஆனால் நாங்கள் முந்தியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி செய்கிறாங்க தெரியாதா? அந்த திணை மாவு தான் சாமிக்கு படைக்கிறது நைவேத்தியம் எல்லாம் பண்ணுறாங்க. மூலஸ்தானத்துலேயும் இது பண்ணுறது திணை மாவு தான், முருகனுக்கு உகந்த நைவேத்தியம். அதனால் எல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறனால இதை எல்லாருமே திணை மாவை வச்சு உருண்டைக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி ஸ்வீட் போட்டு எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணலாம். இப்போ நான் ரெண்டு மெத்தட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. திணை மாவை வந்து நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு அதை நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சிலே பவுடர் பண்ணால் பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு வச்சு அந்த மாவை வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமாக பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 200 மா இது வச்சுக்கிறதுக்கு டம்ளர் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கேன். இதில் ஒரு டம்ளர் வந்து வெள்ளம் போட்டு, அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் சாமிக்கு படைக்கிறது எல்லாமே வெள்ளத்தில் தான் பண்ணுவோம். ஜீனி போட்டு பண்ணுறது இப்போ தான் சுகர் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போல்லாம் வெள்ளம் போட்டு தான் பண்ணுவோம். அதனால் வெள்ளம் போட்டு வெள்ளம் போட்ட மெத்தடும் பண்ணியிருக்கேன், சுகர் போட்டதையும் பண்ணியிருக்கேன், ரெண்டையும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல வெள்ளம் போட்டு தான் பார்ப்போம். இப்போ வெள்ளம் போட்டதில் என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த சாமிக்கு படைக்கிறதில் வந்து ரொம்ப சுத்தமாக செய்கிறவங்க வந்து முந்திரி பருப்பு போட மாட்டாங்க. அதனால் தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கீறி பல்லுப்பெல்லாம் இப்போ கேற்றி வச்சுப்பாங்க, அதை வந்து நெய்யில் வறுத்து போடுவாங்க. நம்ம மாவை பக்குவமாக எடுத்து வச்சு இந்த ஒரு டம்ளர் மாவில் என்ன செய்யணும்னா அதை வறுத்த தேங்காய் போட்டுக்கிட்டு ஏலப்பொடியும் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு வெள்ளம் வந்து இப்போ ஒரு டம்ளர் நம்ம மாவு எடுத்துக்கோம். இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் தட்டின வெள்ளம் எடுத்துக்கோங்க. முக்கால் டம்ளர் வெள்ளத்தில் அதனால் நம்ம முதலே சொன்ன பக்குவம் தான், முந்தரையே பாக வைக்கும் ஒரு பக்குவம் சொன்ன மாதிரி தான். அதனால் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நீங்கள் பாகு பண்ணுங்கள். பாகு பண்ணிவிட்டு அந்த பாகை விட்டு பாருங்கள். கரெக்டாக வெண்கல பாகு மாதிரி ஒரு தாம்பாளத்தில் உருட்டி போட்டிங்கன்னா சத்தம் கேட்கும், டன்னு சத்தம் கேட்கும், வெங்கல சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்குற பக்குவத்தை எடுத்து அந்த நீங்கள் கிளறி வச்சுருக்கீங்களே மாவு, அந்த ஏலக்காய் போட்டு தேங்காய் இது போட்டது பாவை அதில் என்ன செய்யணுன்னா இந்த வெள்ளை பாகை விட்டுருங்க. வெள்ளை பாகை விட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு அதை உருண்டையாக பிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா அந்த காலத்தில் பொருளங்காய் உருண்டைன்னு ஒன்று பிடிப்போம், பொருளங்காய் உருண்டைன்னு ஒன்று பிடிப்போம். அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு வரும். அந்த மாதிரி இப்போ அந்த உருண்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய்யை தொட்டுவிட்டு அதை உருட்டி உருட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் சரியாக இருக்கும். இப்போ உள்ள மெத்தடுக்காக சுகர் வந்து அதே சமாவளவு போட்டுக்கோங்க. ரொம்ப திணை மாவுக்கு நிறைய சுகர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா விரதம் பண்ணுறதுனால ரொம்ப சுகர் போட்டாலும் திகட்டும். நீங்களும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடணும் எல்லோரும். அதனால் சரிக்கு சரி வெள்ளம் போட்டுக்கோங்க, சீனி போட்டுக்கோங்க போதும். ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் சுகர் வச்சுக்கோங்க. நான் பவுடர் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுட்டு அதே நல்லா இந்த மாதிரி ஏலக்காய் பொடியும் போட்டு அந்த தேங்காய் திருவினி தேங்காயும் போட்டுட்டு இப்போ பிதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெய்யை நல்லா சுட சுட நம்ம மாலாடு ரவா லாடுலாம் பிடிக்கிறோம் பார்த்திங்களா அதே பக்குவம் தான். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா நெய்யில் சுட சுட பண்ணி அந்த மாவில் விட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும்போது அப்போ நீங்கள் அந்த சூட்டோடைய கொஞ்சம் சூடு பார்க்கணும், சூடு ஆறக்கூடாது. சூட்டோடையே நல்லா உருட்டி உருட்டி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ரவா லாடு பக்குவத்தில் இருக்கும், செம சூப்பராக இருக்கும். இதை பண்ணி இதை பண்ணலாம். இது சத்துமாவும் பண்ணலாம். இதில் இதில் திணையில் எல்லாம் பண்ணலாம். உடலுக்கும் ரொம்ப நல்லது, லேடிஸுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப சத்தானது. நீ எல்லா விதத்தையும் சமையல் பண்ணியே சாப்பிடலாம். திணை மாவில் சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டாலுமே. அதனால் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற திணை மாவு தான் முருகனுக்கு அந்த காலத்தில் சுவாமிக்கு படைச்சிருக்காங்க. அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி நாளைக்கு சஷ்டி விரதத்தை நல்லா முடித்து சூப்பராக சுவாமி கும்பிட்டு இதை நீங்கள் நாளைக்கு சஷ்டி விரதத்தில் பண்ண முடியாட்டாலும் திருக்கல்யாணம் மறுநாளைக்கு பண்ணுவாங்க. அப்போ திருக்கல்யாணத்தை அன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்வீட்டை பண்ணி சாமிக்கு படைச்சி எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுற ஆண்டானை பிரார்த்திக்கிறேன். கடவுள் பண்ணியிருந்தது கந்தன் கரணியில் எல்லோரும் வாழ்க வளமுடன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.